பொருட்களும் கணிப்புகளை. இது குறித்து தகவலை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வடகிழக்கு பருவமழை சென்னையின் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நான் நிற்கக்கூடிய இந்த சிக்கலப்பாக்கம் பகுதி, அதாவது சிக்கலப்பாக்கம் ஏரிக்கும் செம்பாக்கம் ஏரிக்கும் இடைப்பட்ட சிக்கலப்பாக்கம் சுதர்சன் நகர் பகுதியாகும். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 4 பெய்த கனமழையில் மழைநீர் வெளியேற வழியின்றி இந்த பகுதி முழுவதும் குளம்போல் தேங்கியுள்ளது. இது மட்டுமின்றி இந்த பகுதியில் குடிநீர் விநியோகமும் மின்சார விநியோகமும் முழுவதுமாக இல்லை. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்டு தற்போது மர்ம காய்ச்சல் பரவியுள்ளது. ஆனால் மருத்துவ உதவி கிடைக்காமல் இந்த மக்கள் மிக கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் செல்போனில் தொடர்பு கொண்டால் அவரது செல்போனிடம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிக்கலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் மழை வருது, தண்ணி வருது, ஆளுங்க வராங்க, அதிகாரிகள் வராங்க, அப்பப்போ வந்து உடச்சி விட்டு தண்ணியை கிளியர் பண்ண தான் பார்க்குறாங்க. அதுக்கான மூல காரணம் என்ன, அதை சரி பண்ணலாமேனு யோசிக்கிறதே கிடையாது. அவங்க முக்கியமாக 3 விஷயம் இருக்குது. இவ்வளோ தண்ணி வருது, இந்த தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் அழகாக ஏரிகள் கட்டி வச்சுருக்காங்க, குளங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சு அந்த ஏரியோட சுற்றுலாவை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கிற ஏரி சைடுலேயும் வந்து சாக்கடை கழிவுநீர்லாம் விட்டு அதை வந்து ரொப்பிட்டாங்க. இங்கே இருக்கிற இன்ஜினியரிங்காக வந்து ஒழுங்காக இருக்கும். காவா வந்து இவங்களுக்கு கட்ட தெரியாமல் காவா வந்து உயரமாக கட்டுறாங்க, சில இடத்துல வந்து குறுக்கலாக கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டி கட்டி அந்த ஒழுங்காக போய் ஏரியில் சேர வேண்டிய தண்ணியெல்லாம் வந்து ரோட்டில் வந்திருக்கு. இதை வந்து லாங் டேர்ம் ஃபிக்ஸ் எடுத்து இவங்க பண்ண ஆரம்பிக்கணும். இதன் காரணமாக இந்த